கடவுளர்கள் யூடியூப் சேனல் நேயர் அனைவருக்கும் அஸ்ட்ரோ ஸ்ரீனிவாசனின் பணிவான வணக்கங்கள். இந்த வருடம் 2023 புது வருடத்தின் இந்த 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசியும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த நம்ம ராசியை பார்க்கறதுக்காக சென்னையிலிருந்து ஜோதி ரத்னா திரு ராம் அவர்கள் நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். ஆக இந்த ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசியை வந்து நாம் பார்ப்போம். கும்பராசி நேயர்கள் அனைவருக்கும் இந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2023 இந்த கும்பராசி நேயர்கள் எந்த மாதிரியான ஒரு பலனை வந்து பெறப்போகிறார்கள்? இந்த 2023 இந்த கும்பராசி, அதாவது கும்பராசி அப்படின்னு சொல்லும்போது கும்பத்தில் என்ன இருக்குது என்று தெரியாது. அது போல் வந்துட்டு அந்த ராசி நம்மளை வந்து மனசில் என்ன இருக்குது, என்ன செய்ய போகிறார்கள் என்று தெரியாது. அப்பேற்பட்ட இந்த ராசி அதிபர்கள் வந்துட்டு எந்த மாதிரியான ஒரு பலனை வந்து இந்த 2023 பெறப்போகிறார்கள்? ஏன்னா இந்த 2023 தான் வந்து வருட கிரகங்களாக சொல்லக்கூடிய சனி பகவான் ஜனவரி 14 வந்து பெயர்ச்சியாகி தன்னுடைய ராசிக்கே வராரு. அதாவது இது வரைக்கும் வந்துட்டு இருந்தவர் இப்போ ஜென்ம சனியாக வரப்போகிறார். அதே போல் குரு பகவான் வந்துட்டு குடும்பஸ்தானத்தில் அமர்ந்த குரு வந்து இனி ஏப்ரல் மாதத்து வந்து பெயர்ச்சியாகி சகோதரஸ்தானம், அதாவது தன்னுடைய மேஷ ராசிக்கு செல்கிறார். அப்படின்ற போது எந்த மாதிரியான பலனை வந்து பெறப்போகிறார்? கும்பம், கும்பராசி அப்படிங்கிறது ராசி அதிபதி சனி பகவான். மதிப்புக்குரிய திரு ஸ்ரீனிவாசன் ஐயா சொன்ன மாதிரி கும்பராசிக்காரர்களை, கும்பராசிக்காரர்களுக்கோ கும்ப லக்னக்காரர்களுக்கோ பலன்கள் சொல்வது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை. ஏன்னா அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது, ஜோசியருக்கும் தெரியாதுன்னு சொல்லி ஒரு நகைச்சுவைக்காக ஒரு கருத்து உண்டு. அவங்க அதாவது ராசி அதிபதி சனியாக இருக்கும் பட்சத்தில் இவங்க பொதுவாகவே இந்த வார்த்தை ஜாலம், வாக்குவன்மை, இந்த ஸ்வீட் கோட்டட் வேர்ட்ஸ். ஏன்னா 2 வந்து குரு பகவான், இனிப்புக்கு குரு பகவான். அப்போது ஸ்வீட் இனிமையாக பேசி கவரக்கூடிய தன்மை இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இயற்கையாக உண்டு. அவருடைய செயல்களை நம்ம கணிக்க முடியாதே ஒழிய ஒரு காலகட்டத்தில் அது வந்து வெளியில் தெரிஞ்சு ஆகும். ஏன்னா எது மூலமாக எது சார்ந்த விஷயங்களை தெரியும்னா அவருடைய லௌகிக விஷயங்கள் சொல்லக்கூடிய 4 ருணரோகம், அதாவது வீடு, மனை, வாகனம், பொன் பொருள் சேர்க்கை. ஏன்னா அந்த 4 வந்து உங்களுக்கு ராகு பகவான் உச்சம் காலபுருஷ தத்துவத்தில். அப்போது அது சார்ந்த விஷயங்களை கும்பராசிக்காரர்களுக்கு செய்யும்பொழுது நமக்கு அதற்கான ஒரு நிலைப்பாடு என்னங்கிறது நமக்கு தெரிய வரும். இப்போ இந்த குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி இந்த காலகட்டங்கள்லாம் இந்த 2023 புத்தாண்டு காலம் பிறந்ததுக்கப்புறமா சனி பகவான் ஜென்ம சனியாக வருவார். ஜென்ம சனியாக வரும்பொழுது தன்னுடைய 3 7 10 தொழில் ஸ்தானத்தையும் பார்க்குறார். தொழில் ஸ்தானத்தில் ஆல்ரெடி காலபுருஷ தத்துவப்படி 10 கேது பகவான் இருக்கார். அப்போ அந்த இடத்துல சனியோட பார்வை வரும்பொழுது வலிமையான அந்த 10 பார்வை 7 இடத்துக்கு வரும்போது தொழில் சார்ந்த விஷயங்களை இன்னும் கவனமாகவும் ஜென்ம சனியாகவும் இருக்கிறதுனால ஒரு முன்னேற்ற தடை, தாமதங்கள், சனி பகவானுக்கு அடிக்கடி சனி பகவானுக்கு ஒரு பரிகாரங்கள் செய்ய தொழில் முன்னேற்றங்கள் நடக்கும். பட் ஆனால் குருவோட பார்வை உங்களுக்கு வந்து லாபஸ்தானத்துக்கு வளர்றதுனால அந்த லாபங்கள் ஓரளவுக்கு இருந்துட்டு தான் இருக்கும். லாபங்கள் குருவோட பார்வை அதாவது 6 இடத்திற்கு 8 இடத்திற்கு குரு பயிற்சிக்கு அப்புறமா, ஏப்ரலுக்கு அப்புறமா வரும்பொழுது அவர்களுக்கு அது சார்ந்த விஷயங்கள், இப்போ திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகுது, ஒரு நல்ல கலத்திரம், நல்ல பேக்ரவுண்டு, தர்ம சிந்தனை, ஆன்மீக சிந்தனை உள்ள இருக்கக்கூடிய ஒரு கலத்திரம் அமையிறது. அப்புறம் 9 சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தை பார்க்கும்பொழுது இவங்களுக்கான நெடுந்தூர பயணங்கள், அப்புறம் தர்ம காரியங்களில் இவங்க பித்திருக்காரியங்கள், கர்மா விஷயங்களில் நிறைய செலவு பண்ணுறது, நெடுந்தூர பயணம் பயணிக்க தொழில் சார்ந்த விஷயமாக நெடுந்தூர பயணம் மேற்கொள்கிறது, அதுக்கடுத்தப்போ அது மூலம் லாபம் சம்பாதிக்கிறது, லாபங்கள்லாம் கண்டிப்பாக உண்டு. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் லாபம் நிறைந்த ஒரு காலமாக இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. நல்லதுங்க. இப்போ அதே மாதிரி வந்துட்டு இந்த கும்ப ராசிக்கு ராசியின் அதிபதி இப்போ இந்த பெயர்ச்சி அப்புறம் வர்றார். ஆக இவங்களுக்கு வந்து ஜென்ம சனி வந்து வருது. அப்படின்னு ஜென்ம சனின் போது எந்த மாதிரியான ஒரு ப்ரிகாஷன் எடுத்துட்டு இவங்க வந்து அந்த சனியின் தாக்கத்திலிருந்து விடுபடலாம்? ஜென்ம சனிங்கும் போது இவங்களுக்கு அதாவது ராசி லக்னம் அப்படிங்கிறது தன்னுடைய சுய ஆற்றல், சுய சிந்தனை, சுயமாக ஒரு விஷயத்தை முடிச்சு சாதிக்கிறது இதெல்லாம் வந்து சொல்லக்கூடிய அமைப்பு. அதில் அந்த அது சார்ந்த விஷயங்களில் ஒரு மந்தத்தன்மை, தடை, தாமதம்லாம் இது பொதுவாகவே வந்து இப்போ இந்த தனுசு மன்னிக்கிற கும்பராசிக்கு உண்டு. அப்போது இவங்க தொடர்ச்சியான இந்த சனிக்கிழமை வழிபாடு அப்படிங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். சனிக்கிழமை, சனிஹோரை, இதெல்லாம் வந்து எல்லா தினங்களுமே சனிஹோரையை கண்டிப்பாக பேஸ் பண்ணி இவங்க ஒரு மந்திரம் சொல்கிறதா இருக்கட்டும், ஒரு கோயில் வழிபாடாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து இந்த சனிஹோரையில் செய்ய இவங்களுக்கான ஒரு முன்னேற்றங்கிறது கண்டிப்பாக உண்டு.
இப்போ இந்த இவங்களுக்கு வந்துட்டு கலஸ்தரம் அப்படின்றது எப்படி அமையும், திருமணமாகாதவர்களுக்கு எந்த மாதிரியான நிலைப்பாடுகள் இருக்கும்? ஏன்னா இதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ குருவோட பார்வையும் கிடையாது, சனியோட பெயர்ச்சி சனியோட பார்வை இருக்குது கலஸ்தரத்துக்கு அப்படின்ற போது வரக்கூடிய இது வந்து கலஸ்தரம் வந்து எந்த மாதிரியான நிலவில் இருக்கும் அந்த ஒரு இதை வந்து? குருவோட பார்வைங்கிறது இந்த 3 மாத காலகட்டத்துக்கு தான் கிடையாது, அதுக்கு அடுத்தபடியாக ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறமா குருவோட பார்வை 5ஆம் பார்வை 7ஆம் இடத்துக்கு வரும்பொழுது உங்களுக்கு அஷ்டம சனி, அதாவது சனி பகவான் வந்து ராசியிலேயே சஞ்சரிக்கும்பொழுது ஒரு ஒரு இந்த ஏஜ் சார்ந்த விஷயங்களில், அதாவது யங் ஏஜ் இருக்கிற ஸ்பௌஸ் பார்க்குறதோ கலத்திரம் பார்க்குறதோ கொஞ்சம் அது மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு வேறு அந்நிய சப்காஸ்ட்டு வேறு ஜாதி அந்த மாதிரியான அமைப்பு, ஏன்னா சனி பகவானோட பார்வை ராசியதிபதியோட பார்வை 7ஆம் இடத்துக்கே வளர்றதுனால அந்த 7ஆம் இடம் சூரியன் வந்து சனி பகவானுக்கு பகை. பட் இருந்தாலும் குருவோட பார்வை விடுறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு பேக்ரவுண்டு, ஒரு நல்ல குணாதிசயம் பொருந்திய நல்ல கேரக்டரு, இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக திருமணம் ஆகக்கூடிய காலகட்டம்ங்கிறது இந்த சனி பெயர்ச்சிக்கு அப்புறமா உண்டு. சனி பெயர்ச்சிக்கு அப்புறமா ஓகே, நல்லதுங்க. இப்போ அதே மாதிரி வந்துட்டு இந்த 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லும்போது பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லும்போது இங்கே கேது அமர்ந்திருக்காரு. அப்போ தூரதேசத்து பயணம் உயர்கல்வி அப்படின்னு போது கேது இருக்கும்போது எந்த மாதிரியான ஒரு அமைப்பை வந்து வரும்? ஏன்னா இது ஏப்ரல் மாதம் அப்புறம்தான் குருவோட பார்வையை வந்துட்டு இந்த பாக்கியஸ்தானத்தில் வந்து பெறும். அப்போ அது வரைக்கும் இந்த காலகட்டங்களும் இப்போ குரு அமர்ந்திருக்குது எப்படி எந்த மாதிரி பலனை கொடுக்கும்? குருவோட பார்வை ஏப்ரலுக்கு அப்புறமா 9ஆம் பாவத்திற்கு விழும். இந்த 3 மாத காலகட்டம் ஓரளவுக்கு சுமாரான பலன்களை கொடுத்தாலும் 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் கேது இருந்தால் ஞான காரகன் சொல்லக்கூடிய கேது, ஞான மார்க்கம், ஆன்மீக சிந்தனை இதெல்லாம் அவங்க நினச்சி முயற்சி எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அதில் சக்ஸஸ் உண்டு. தந்தையுடனான ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது கொஞ்சம் முரண்பாடு கருத்து வேறுபாடுகள்லாம் இருந்தாலும் அது ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் தான், குரு பெயர்ச்சிக்கு அப்புறமா அதெல்லாம் நிவர்த்தி ஆகிடும். இவங்க நெடுந்தூர பயணம் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு, ஆனால் போயிட்டு ரிட்டர்ன் வர்றதுக்கான அமைப்பு, அதாவது ஒரு தொடர்ச்சியான ஒரு காலகட்டம் அங்கேயே இருக்கிறதுக்கான அமைப்புங்கிறது கொஞ்சம் குறைவு. அப்போ இந்த கேது ஞானக்காரங்கிறதுனால ஆன்மீக விஷயங்கள் தர்ம சிந்தனை குருவோட பார்வை விழுறதுனால குரு கேது அப்படிங்கிறது கோடீஸ்வர யோகம்னு சொல்லுவோம், அதாவது சிவன் வழிபாடு கோடி ஈஸ்வரனை சந்திக்கக்கூடிய நிலை தான் கோடீஸ்வர யோகம். அந்த கோடீஸ்வர யோகங்கிறது குரு கேதுவோட தொடர்பு வர்றதுனால இப்போ குரு பெயர்ச்சிக்கு அப்புறமா வரும். இதெல்லாம் வந்து ஆன்மீக விஷயங்களுக்கு ஆன்மீக பயணங்களுக்கு முன்னோர்கள் ஆசையெல்லாம் கொடுக்கக்கூடிய நிலை, பித்ருஸ்தானம் சொல்லக்கூடிய 9ஆம் பாவத்துக்கு இதெல்லாம் கிடைக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு நல்ல நிலை ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்கு. ஓகே, நல்லதுங்க. இப்போ அதே மாதிரி வந்துட்டு இப்போ இந்த ஜென்ம சனி இந்த கும்ப லக்னத்திற்கு இந்த ஜென்ம சனின் போது 10ஆம் பார்வை வந்துட்டு தொழிற்ஸ்தானத்தில் வந்து விழுகுது அப்படின்னு போது விருச்சகத்தில் இருக்குன்ற போது தொழில் அமைப்பு எந்த மாதிரியான ஒரு நிகழ்பாடை ஏற்படுத்தி கொடுக்கும்? ஏன்னா இப்போதைக்கு 9ஆம் பார்வை குருவோட 9ஆம் பார்வையும் தொழிற்ஸ்தானத்தில் மேலே இருக்குது, அப்போ எந்த மாதிரி நிலைப்பாடு? அதாவது தொழில் ஸ்தானத்துக்கு தொழில் காரகன்னு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய 10ஆம் பார்வை வலிமையான 10ஆம் பார்வை வளருது, தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் நிரந்தரமான தொழில் அப்படிங்கிறது உண்டு. இப்போ கனரக வாகனம், வாகனம் சார்ந்த விஷயங்கள், பழைய வண்டி வாகனம் ஓட்டுறவங்களுக்குலாம் இது நல்ல காலகட்டம், ஏன்னா 10ஆம் அதிபதி செவ்வாய் அந்த 10ஆம் இடத்திற்கு சனியோட பார்வை வளருது. இது சார்ந்த டிராவல்ஸு வாகன ஓட்டிகள் இவங்களுக்குலாம் ஒரு நல்ல காலகட்டம், நல்ல நிலை. தொழில் காரகன் தொழில் ஸ்தானத்தையே பார்க்குறது நல்ல அமைப்பு தான், பட் அந்த பாவகம் செவ்வாய் அதிபதியாக வந்து ஒரு செவ்வாய் வந்து சனிக்கு பகை கிரகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு மந்தத்தன்மை, ஒரு சுணக்கமான நிலை, சிறு சிறு தடை தாமதங்கள் குழப்பங்கள்லாம் இருந்தாலும் 10ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தையே தொழில் காரகன் பார்க்குறது சிறப்பான நிலை தான் கண்டிப்பாக. இப்போ மேலும் குருவோட பார்வையும் இருக்கிறது ஒரு நல்ல சிறப்பான நிலையை வந்து கொடுத்துரும் கண்டிப்பாக. நல்லதுங்க. இப்போ இவங்களுக்கு இந்த கும்ப ராசி மாணவர்களுக்கு எந்த மாதிரி ஒரு நிலைப்பாடுகள் இருக்கும்? ஏன்னா அதில் தான் செவ்வாய் பகவான் வந்து அமர்ந்திருக்காரு அப்படின்ற போது என்ன இருக்கும்? செவ்வாயின்ற போது முரட்டுத்தனம், ஒரு முன்கோபம், அந்த மாதிரி ஒரு ஆற்றலை கொண்டக்கூடியது. இப்போ எந்த மாதிரியான கல்வி அவங்களுக்கு இருக்கும்? அதாவது 4ஆம் பாவத்திற்கு அதிபதி சுக்கர பகவான். சுக்கரன் எப்படின்னு கேட்டிங்கன்னா லௌகீக காரகன், அதாவது ஆடம்பர விஷயங்கள், அதாவது சுக்கரன் வந்து நல்ல நிலையில் இருக்கணும் ஜாதகத்தில், ஜனன ஜாதகத்தை பார்க்கும்போது அது சார்ந்த விஷயங்கள் நம்ம இன்னும் துல்லியமாக கணிக்கலாம். பொதுவாகவே சுக்கரன் வந்து ஆடம்பரங்கள், ஆசைகள், அபிலாஷைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு கிரகம். அந்த சுக்கரன் வந்து தன் ஸ்தானத்திற்கு 8ஆம் இடத்துலையும்
ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால இவங்க இவங்க படித்தாலும் அது வந்து ப்ரெசன்ட் பண்ணும்போது இப்போ எவ்வளோதான் படித்தாலும் அந்த 3 மணி நேரம் எக்ஸாம் எழுதும்போது அதில் எழுதக்கூடியதான் ரிசல்ட்டு. அந்த மாதிரி படிப்பு இருந்தாலும் ப்ரெசன்டேஷனில் இன்னும் நிறைய ஃபோக்கஸ் பண்ணணும். அடிப்படை கல்வி மாணவர்கள் பொதுவாகவே வந்து அவர்களுக்கு டைவர்ஷன்ஸு டிஸ்ட்ராக்ஷன்ஸு இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த புத்தாண்டு காலகட்டம். அதே மாதிரி 9ஆம் பாவம் நெடுந்தூர பயணம், 9ஆம் பாவம் வந்து உங்களுக்கு செவ்வாய் மன்னிக்கணும் சுக்கிரன், 9ஆம் அதிபதியும் சுக்கிரன், 4ஆம் அதிபதியும் சுக்கிரனாக வர்றதுனால 9ஆம் நெடுந்தூர பயணங்கிறது இவங்க போயிட்டு படிப்பிற்காக வெளிநாடு போகிறதுக்கான தன்மை இந்த காலகட்டங்களில் உண்டு கண்டிப்பாக. ஓகே, நல்லதுங்க. இப்போ அது மாதிரி வந்துட்டு இந்த கும்பராசிக்கு இந்த 2023 எந்த மாதிரியான ஒரு வழிபாடுகள் செய்யும்போது மேலும் இவங்க வந்து அந்த ஆண்டை வந்து மேலும் சிறப்பித்துக் கொள்ளலாம்? ஏற்கனவே சொன்ன மாதிரி சனிக்கிழமை இவங்க என்ன பண்ணணும்னா சனி ஹோரை, அதாவது காலையில் 6-7 அது வந்து மிகவும் ஒரு அருமையான காலகட்டம். 7.5 சனி நடக்கிறவங்களுக்கு, அஷ்டம சனி நடக்கிறவங்களுக்கு, ஜென்மசனி நடக்கிறவங்களுக்கு, ராசி அதிபதி, ஜென் லக்னாதிபதி இந்த மாதிரி சனி தொடர்பு பெற்ற அனைவர்களும் சனிக்கிழமை சனி ஹோரை வலிமையான காலகட்டம். பரிகாரங்கள் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்கிறது, அதுக்கப்புறமா முத நாள் நைட்டு எள்ளு ஒரு மஞ்சள் துணியில் எள்ளு முடிச்சு போட்டு தலைமாட்டில் வச்சுட்டு காலையில் எந்திரிச்ச உடனே சனிக்கிழமை காலையில் எந்திரிச்ச உடனே சனி ஹோரில் அந்த எள்ளை வந்து ஓடுற தண்ணியில் விடணும். இந்த மாதிரி பரிகாரங்கள் வழிமுறைகள்லாம் செய்ய செய்ய சனி பகவானால் ஏற்படும், சனி பகவான் கர்மாவை கழிக்காமல் விடமாட்டார், கர்மாவை கழிக்காமல் உயிரை எடுக்க மாட்டார், உயிரை எடுப்பதும் அவரே, உயிரை அதாவது கர்மாவை கடைசி டிராப் இருக்கிற வரைக்கும் அந்த கர்மாவை கழித்த பிறகு தான் இந்த ஆன்மா வந்து இந்த உடலை விட்டு பிரியக்கூடிய அந்த அதிகாரம் வந்து சனி பகவானுக்கு. அதெல்லாம் வந்து நிவர்த்தி செஞ்சு ஒரு மேன்மை அடையக்கூடிய நிலையை கொடுப்பவர் சனி பகவான். இந்த பரிகாரங்கள்லாம் தொடர்ச்சியாக செய்ய செய்ய கண்டிப்பாக கும்பராசிக்கு முன்னேற்றங்கள் உண்டு. நல்லது. ஏன் இப்போ அந்த தலகாணிக்கு அடியில் வைக்க அந்த மஞ்சள் துணியில் எள்ளு வச்சிருன்னா இப்போ ஓடுற தண்ணின்றது கொஞ்சம் ரேர் அப்படி சென்னை சிட்டியில் அப்படின்னு சொல்லும்போது அப்போ என்ன பண்ணலான்னா நம்ம ஒரு சாதத்தில் பணிஞ்சு அதை வந்து நம்ம பொடி பண்ணி காக்காய்க்கு வைக்கலாம்ல, அது ஒரு நல்ல ஒரு இது. அதாவது இது வந்து நீர் அப்படிங்கிறது காக்காவுக்கு பொதுவாக வந்து எள்ளு சாதம் வைக்கிறது பித்தர்கள் இல்லாதவங்க, தாய் தந்தையர்கள் இல்லாதவங்கள எள்ளு எள்ளு சார்ந்த பரிகாரம் திதி தவசங்கள்லாம், தாய் தந்தையர்கள் இருக்கிறவங்க எள்ளு சாதம் வைக்கக்கூடாதுங்கிறது ஒரு கணக்கு இருக்குது. அப்போது யார் வேணால் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் இந்த எள்ளு மஞ்சத்துள்ள எள்ளு ஓடுற தண்ணி இல்லைன்னா கிணத்துல கூட போகலாம், ஓடுற தண்ணி. இந்த நம்ம சென்னையில் வந்து அதாவது நமக்கு ஒரு நல்லது நடக்கணும்னா நம்ம மெனக்கிடணும், கண்டிப்பாக கடலில் சென்னையில் கடல் இருக்குது, கடலில் போய் போட்டலாம். ஸோ அது மாதிரி பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லது. அனைவரும் இந்த ஒரு பரிகாரத்தை எளிய பரிகாரத்தை செய்து இந்த 2023 வந்து ஒரு வாழ்வை வந்து சிறப்பித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.